விஜய் தொலைக்காட்சியினுடைய சொத்து. அவர் வந்து நின்னாலே போதும், இங்க ராவரை எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அதை நீங்க கை தட்டி சொன்னாதான் அவர் வருவாராம். ராமர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இரவு தூங்கும் பொழுது கூட கண்ணாடியோடு தூங்கக்கூடிய இரண்டே நபர், ஒன்று இயக்குனர் மிஸ்கின், இன்னொன்று ராமர், இன்னொருவர் பாக்காப்பா. ஐயா நீங்க தான். ஓகே, ஹாய் ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க அம்மா அம்மா நல்லா தான் இருப்பீங்க. ஒரு மணி நேரமா மேக்கப் போட்டா நல்லா தான் இருப்பீங்க. ஏயா இது என்னையா, மாநாடா இல்ல கள்ளழகர் ஆத்துல இறங்குற கூட்டமாயா? இவ்வளவு கூட்டமா இருக்கு. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இது வந்து சும்மா சைட் ரீல் தான், மெயின் பிக்சர் வந்து இனிமேதான், ட்ரெய்லர் தான் இது. அப்படியா? ஆமா, ட்ரெய்லரே எப்படி இருக்கு பாத்தீங்களா, பிரம்மாண்டமா இருக்கு. ஓகே, டைம் இல்ல, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே அண்ணே, உட்காரு அண்ணே. அண்ணே அவர் நடந்து போறதுக்கு 40 நிமிஷம் ஆகுது. ஓகே அம்மா, அமைதியா இருங்கம்மா. கும்மி இருப்பே கும்மி. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்கல்லம்மா, உட்காருங்கம்மா உட்காரு. நிகழ்ச்சியா என்ன நினைச்ச? உட்காரு, கும்மிடுவான் கும்மி. ஒண்ணு இல்ல, வந்து கார்ல வந்து இறங்கினேன். சரி, ஒரு சின்ன பைய குடு குடு குடுன்னு ஓடி வந்து, அங்கிள் அங்கிள் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னா. சார் என்ன ஒரு அதிசயம், ஆகா நம்மளையும் ஒரு பைய கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு. எந்த டிவிலடா பார்த்தேன் அப்படின்னு, டிஸ்கவரியில பார்த்தேன் அப்படின்றாங்க. கரெக்டா தான் சொல்லிருக்கேன். அப்படியா இருக்கு? இப்ப கரெக்டா இருக்கு இல்லையா? ஓகே, இப்ப நீங்க வந்து பண்ணும்போது மிமிக்ரி பண்ணீங்க. நான் விஜய் டிவிக்குள்ள போகும்போது மிமிக்ரி பண்ணி தான் உள்ள போனேன். என்ன வாய்ஸ் நீங்க கேட்டாலும் அதை பண்ணக்கூடிய ஒரே நபர் இந்தியாவிலேயே ராமர் மட்டும்தான். நீங்க என்ன குரல் கேட்டாலும் சரி. ஒரு நிமிஷம், இப்ப நான் மிமிக்ரி எல்லாம், அதாவது எந்த ஒரு மேடைக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சியில வந்து யாராலும் ஒருத்தருக்கு வந்து ஒரு வாய்ஸ்னாலும் கத்து கொடுத்துட்டு தான் நான் போயிருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் வந்து இப்ப மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க அப்படின்னா, நான் பண்ணி கொடுத்த வாய்ஸ் தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கத்து கொடுத்த வாய்ஸ் தான். ஆமா ஆமா, இப்ப மேடைக்கு யாராவது ஒருத்தர் கூப்பிடுங்க, நான் வாய்ஸ் கத்து கொடுக்கறேன். மேடைக்கு யாராவது ஒருத்தர் வாங்க, உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ஸ். நீங்க வரீங்களா? வாங்க 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 வாங்க. நல்லா ஜப்பான்ல இருந்து வந்த மாதிரி இருக்காப்ல. எப்படி ஜம்ப் பண்ணி வருவீங்களா? மேல வந்துருவீங்களா? தூக்குனா வந்துருவீங்களா? அடுத்தவர்களை தூக்கிவிட்டே பழக்கப்பட்டதுதான் இந்த அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி ஒரு பஞ்சு போட்ட மாத்தீங்களா, நல்லா கை தட்டணும். ஓகே வாங்க வாங்க வாங்க. சைனீஸ் ஜாப்பனீஸ் தானே நீங்க? தமிழ் தெரியுமா? தெரியும். உங்க பேரு? அந்த பக்கம் வாங்க, இந்த சைடு வாங்க. உங்க பேரு? பத்மநாபன். பத்மநாபன் பத்மநாபன் பத்மநாபன். ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும்தான் சொல்லி தர போறேன். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுனால. கண்டிப்பா. ஓகே, வாமிட் பண்ணுவீங்களா? எப்போ எல்லாம் பண்ணுவீங்க? அண்ணன் ரூபசங்கரனை பார்த்தா கத்துக்கிட்டலாம், வார்ம் அப் பண்ணலாம். வார்ம் அப் வாமிட் வாமிட் பண்ணுவேன். வாமிட் பண்ணுவீங்க? ஏதா எப்ப பண்ணுவீங்க? எப்ப பண்ணனா கால்ல பிரஷ் பண்ணும் போது வாமிட் பண்ணுவேன். பிரஷ் பண்ணும் போதா? ஓகே, இப்போ வாமிட் பண்றீங்கல்ல, வாமிட் பண்ணா பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வரும். புரியல? பிரகாஷ்ராஜ் அவர் வாய்ஸ் வரும் வாமிட் பண்ணோம்னா. நான் பண்ணி காட்டணுமா? நம்மளுக்கு இல்ல இல்ல, வாமிட் பண்ணுங்க, வாமிட் பண்ணுங்க. எங்க இது வாமிட் மாதிரி இல்ல எங்க? அப்படிதான். அதாவது இப்ப அடி வகுத்துல இருந்து ஒரு வாமிட் எடுத்துன்னு வச்சுங்களேன், பக்கத்துல வாமிட் எடுத்தா நீங்க வே அப்படின்னு எடுக்கலாம். தூரமா வாமிட் எடுத்தீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? இல்ல அப்ப அவர் பண்ணுவார், கொடுங்க அவர்கிட்ட.
பண்ணுங்க. இப்ப நான் பக்கத்துல எடுக்கணுமா தூரம் அடுங்க? தூரம் அடுங்க, ஒரு 10 அடி தூரம். அண்ணே இந்த மைக்கை கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணிருங்கண்ணே. ஓகே, இப்ப பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் வரப்போகுது. நான் என்ன பண்றேன் என் கூட சேர்ந்தே பண்ணுங்க. ஓகேவா? வாங்க, வா 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 வா, சேர்ந்து பண்ணுங்க. பின்னால வாங்க. கோபக்கூடியான ஆளு. வா 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 வா, சேர்ந்து பண்ணுங்க. வா 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 வா, வாடி செல்லும், வாடி செல்லும், வாடி செல்லும். என்னங்க அவர் கத்துக்கிற ஒரு மாதிரி தெரியலையே? இல்ல இல்ல, குருநாதர் என்ன சொல்றாரோ அதை கத்துக்கிறார். எப்படி வந்தா ஒண்ணு இல்லைங்க. வா யாரு சாமி? அவ யாரு சாமி? 25 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணவே பார்த்த மாதிரி இருங்க, நான் கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஏங்க நீங்க வர்றீங்க? இல்லங்க, உங்களுக்கு சொல்லி தர்றேங்க. இப்படி சரி ஓகே, பட்டுமே ஓகே, அவர் அனுப்பிச்சிடலாம், அனுப்பிச்சிடலாமா? அவர் கத்துக்கிற அனுப்பிச்சிடலாமா? வீட்டுல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த மாநாடுல பண்ணி காட்டிடுறேன். கண்டிப்பா நல்லா எடுக்கணும் மாமிட்ட. ஓகே, பாட்டு பாடலாமா? பாட்டு 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 ஒன்று பாடுங்க, உங்களுடைய பாடல் பாடுங்க. உங்களுடைய பாடல் தான் மிகச்சிறந்த பாடல். ஏன்னா ஆத்தாடி என்ன உடம்பு அப்படின்ற ஒரு அழகான பாடலை இப்படியும் பாட முடியுமா என்று மகத்தான நிகழ்வை நிகழ்த்தி காட்டியவர் நீங்க தான். ஓகே, என்ன ஸ்கேல கேட்டா இத கொண்டாந்துருக்கீங்க? ஸ்கேல் எங்க? ஸ்கேல் இல்லையா? சரி வாங்க, நீங்க வாங்க. சரி ஓகே, பாடுங்க. தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நிரம்பி அடையாளம் சின்ன தழும்பி இப்போதி பாபாட எப்போதி மேலாட தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நிரம்பி நச்சத்திரம் நச்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி 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 நலக்கோற்ற பூவேடு எப்போதி பாவாட எப்போதி மேலாட ஆத்தாடி ஆத்தாடி என்ன உடம்பி. ஓகே போதுமா? ஆகா, நொறுக்கிட்டாரு நொறுக்கிட்டாரு. ரெகுலர் அவரை நிகழ்ச்சி கூட்டு போறீங்களா? இல்லங்க, அவர் இப்பதாங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. சரிங்க, அடுத்து உங்களோட இன்னொரு பாடல் ஒண்ணு இருக்கு. சலக்கு சலக்கு சரக இல்ல சலக் சலக் விளக்கு விளக்கு வெக்கா வந்தா விளக்கு விளக்கு சலக்கு சலக்கு சரக இல்ல சலக் சலக் விளக்கு விளக்கு வெக்கா வந்தா விளக்கு விளக்கு உனக்கு குளிர்னா என்ன தூக்கி போத்திக்கும் மாமேன் தோழில வச்ச போல ஒட்டிக்கும் அதடா துண்டு அழகா பத்திக்கு நெருப்பு நெரும் அடடா அல்வா துண்டு நெரும் இடும். போதும், டைம் ரொம்ப அதிகமாயிருச்சு. அற்புதமா கரகாட்ட நிகழ்ச்சியில இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது இந்தியாவிலே. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. அடுத்து தேவானனுடைய முக்கியமான என்னென்ன பாடல்கள்லாம் பாட போறாரு அதை சொல்லிருங்க. மும்மூர்த்திகள் வந்திருக்காங்க. ஆமா கண்டிப்பா, எல்லாருமே வந்திருக்காங்க. குத்தாவால் சாவடி லேடி, கோயம்பேடு வாடி, அந்த மாதிரி ஒயிட்லக்கான் கோழி ஒன்னு கூவுது, இப்படி ஏகப்பட்ட ஐட்டம்லாம் அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வாய்ப்பு அளித்த அண்ணன் விஜயபாஸ்கரன் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.